தமிழகத்தில் உருவாக்குவதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்று இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு மத ரீதியாக கொதிநிலையை அடைந்து விட்டது. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் சென்று நேற்று அந்த மண்டபத்தை கையகப்படுத்துவதற்காக சென்றார்கள். இன்னும் சில இந்து பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அங்கே கூடி வாசலில் அமர்ந்து தகராறு செய்து இதை ஒரு மிகப்பெரிய செய்தி வாக்குவதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களையெல்லாம் கைது செய்து அந்த மண்டபத்தை பூட்டி சீல் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது அது தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வணக்கம் எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களே, நேற்று சென்னையில் டி நகரில் இருக்கக்கூடிய அயோத்தியா மண்டபம் என்ற இடத்தை தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தங்களது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக சென்றது. அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு அந்த மண்டபத்தை கையில் எடுப்பதற்காக கைப்பற்றுவதற்காக அவர்கள் செல்லும்போது பிஜேபியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்தன் மற்றும் பிஜேபியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் அந்த இடத்தில் கூடி இத்தனைக்கும் சமூக வலைத்தளங்களெல்லாம் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த மாதிரி இந்த மண்டபத்தை வந்து கவர்மெண்ட் கைப்பற்றுது, நாம் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரும் கூட்டம் கூடப்பட்டு காவல்துறை அப்புறம் அவர்களில் சிலரை கைது செய்த பிறகு இன்று அந்த மண்டபம் பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வெளிப்படையாக இந்த சம்பவத்தை கேள்விப்படுபவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால், ஆமாம் அயோத்தியா மண்டபம் ஒரு தனியார் மண்டபம் தானே, அதே இதுக்கு எச்ஆர்என்சி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயல்பாக இது போன்ற ஒரு எண்ணம் வருவது இயல்பு. இதில் நடந்த விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த அயோத்தியா மண்டபத்துக்குள்ளே ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்கிறது. இந்த மண்டபம் காலங்காலமாக இருந்து வருகிறது. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இல்லை என்ற காரணத்தால் அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகில் வைத்துள்ள ஒரு உண்டியலில் வசூலாகக்கூடிய பணத்தை அந்த மண்டபத்தை நிர்வகித்து வரும் ஒரு பிரிவினர் மட்டும் ஆண்டாண்டு காலமாக சுரண்டி அனுபவித்து வருகிறார்கள் என்ற தகவல் அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிகிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரே குரூப்பு வந்து மொத்த பணத்தையும் திருடிட்டு போனோன்னா இன்னொரு குரூப் அதுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்களா? ஸோ இது என்ன, இது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் உண்டியில் எவ்வளோ பணம் வருதுன்னே தெரியல. இது வரைக்கும் வசூல் பண்ண பணத்தெல்லாம் பார்த்தா கோடிகளை எட்டும். யாருமே வந்து இதுக்கு கேள்வி கேட்பார் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அதே பகுதியை சேர்ந்த ரமணி என்பவர், அதே வெஸ்ட் மாம்பலத்தைச் சேர்ந்த ரமணி என்பவர் எச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒரு மனு அளிக்கிறார். அந்த மனுவில் அவர் என்ன கூறுறார்னா, இந்த மாதிரிங்க இது ஒரு மண்டபம் இருக்குது, இது இந்து மக்களுக்காக கட்டப்பட்டது, ஆனால் இந்த மண்டபத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன, நிதி முறைகேடுகள் நடைபெறுகின்றன. ஸோ இதை வந்து எச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறை தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்து இதை நடத்த வேண்டும் என்று அவர் வந்து கோரிக்கை விடுக்கிறார். அவர் விடுத்த கோரிக்கையின்படி பிரிவு 26 இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி 2014 இந்து சமய அறநிலையத்துறை அந்த மண்டபத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. அந்த நடவடிக்கைகளை அந்த மண்டபத்தை கட்டுப்பாட்டில் எடுக்க எச்ஆர்என்சி முயற்சி செய்த சமயத்திலேயே இதே போல் ஏராளமானோர் அங்கே கூடி கலாட்டா செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்று வருகிறோம் என்று அதில் ஒரு குரூப் ஹைகோர்ட்டை அணுகுகிறார்கள். ஹைகோர்ட்டை அணுகி இது வந்து ஒரு பிரைவேட் லேண்டு, ஹெச்ஆர்என்சி இதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர்கள் வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் 4 இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டது. இந்த இடைக்கால தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டே வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் மார்ச் மாதம் நீதியரசர் எம்எஸ் வேலுமணி அவர்கள் அளித்த தீர்ப்பில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த மண்டபத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது, ஹெச்ஆர்என்சி இந்த மண்டபத்தை டேக் ஓவர் பண்ணுறது செல்லும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் சென்று நேற்று அந்த மண்டபத்தை கையகப்படுத்துவதற்காக சென்றார்கள். அப்போது மீண்டும் இதே உமானந்தன் இன்னும் சில இந்து பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அங்கே கூடி வாசலில் அமர்ந்து தகராறு செய்து இதை ஒரு மிகப்பெரிய செய்தி வாக்குவதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களையெல்லாம் கைது செய்து அந்த மண்டபத்தை பூட்டி சீல் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது அது தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண சிவில் டிஸ்பியூட் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் மிஸ்அப்ரோப்ரியேஷன் நடக்குது, கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணுது, இல்லை டேக் ஓவர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. இது மாதிரி இது எளிதாக முடிந்து விடும்ன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்று இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட சித்திரத்தை கட்டமைக்கிறார்கள் என்றால், தனியார் ஒருவர் நடத்தி கொண்டிருந்த கோயிலை
இந்து எதிர்ப்பு உணர்வோடு திமுக அரசு போய் கைப்பற்றிட்ட மாதிரியான ஒரு இமேஜை இன்னைக்கு பில்டு பண்ணிட்டு வராங்க. இன்று ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும். அயோத்தியா மண்டபத்தை போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கைப்பற்றிட்டாங்க, இனிமேல் இந்துக்கள் யாரும் அதன் உள்ளே நுழைய முடியாது என்று. ஏன் வந்து இந்த விஷயத்தை நாம் விவாதிக்கிறோம் என்றால், இது போல ஒரு சாதாரண விஷயத்தை சட்டபூர்வமாக இது அறநிலையத்துறை அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் சரி அவர்களாக சென்று இந்த மண்டபத்தை கையகப்படுத்த முயலவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுகிறது, HRNC இந்த மண்டபத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பது என்பது சரி. இதன் காரணமாகத்தான் இவர்கள் இன்று சென்று அந்த மண்டபத்தை கையகப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் கட்டமைக்கும் பிம்பம் எப்படி இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இந்து விரோத திமுக அரசு இந்துக்களுக்கான மண்டபத்தை கையகப்படுத்த முயற்சி செய்கிறது என்பதுதான் இவர்கள் கட்டமைக்கும் ஒரு பிம்பமாக இருந்து வருகிறது. இதில் இதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் பிஜேபியினர் என்று கேட்டால், பிஜேபியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்கிறார். அவர் வெளியூரிலிருந்து வந்தவுடன் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு வெஸ்ட் மாம்பலம் சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி நியாயமான காரணங்களுக்காக போராட்டங்கள் நடத்துவது என்பது இயல்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு ஆர்டர் இருக்குது, அந்த ஹைகோர்ட்டு ஆர்டரை டிபார்ட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. கோர்ட்டு ஆர்டர் கூட வந்து மதிக்காமல், இல்லை இது இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களின் சொத்து பறிபோகிறது என்ற பிம்பத்தை இவர்கள் கட்டமைப்பது திமுக அரசு மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி, திமுக அரசு என்பதே இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு என்ற பிம்பத்தை தொடர்ந்து இவர்கள் நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திலும் இவர்கள் தொடர்ந்து இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை தொடர்ந்த திரு ரமணி அவர்கள் வந்து ஒரு சில நாட்களில் ஊடகங்களை சந்தித்து பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அவரிடம் பேசினால் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய போது சொல்கிறார்கள், இந்த ரமணி என்பவர் அவர் நீண்ட காலமாக இந்த அயோத்தியா மண்டபத்தில் பூஜை செய்து வருபவர். அவர் காலம் காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார், உண்டியலில் வரும் பணம் எங்கே போகிறது, யார் எடுக்கிறாங்கன்னே தெரியல. கடவுள் பெயரால் வந்து ஒரு பக்தன் காணிக்கையை அளிக்கிறான், அதை இங்கே இருக்கக்கூடிய நாலு பேர் மொத்தமாக திருடிக்கிட்டு போகிறதுன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று மனது பொறுக்காமல் தான், அவரும் ஒரு தீவிரமான இந்து பக்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது, மனது பொறுக்காமல் தான் அவர் போய் HRNC பெட்டிஷனை கொடுத்து இந்த கோயிலை வந்து இந்த மண்டபத்தை வந்து HRNC டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து நாம் ஏன் இப்படி விவாதிக்கிறோம் என்றால், ஒவ்வொரு சம்பவத்தை வைத்தும் திமுக அரசும் சரி தமிழக மக்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பத்தை கட்டமைக்க பிஜேபி முயற்சி செய்து வருகிறது. நீங்கள் சமீபத்தில் நடந்த இரு சம்பவங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அந்த திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு மாணவி, அந்த சேக்ரட் ஹார்ட் பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். அதை மதமாற்றம் என்று இவர்கள் முயற்சி செய்தார்கள், சித்தரிக்க முயற்சி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் மதுரையில் ஒரு இந்து பெண் சில இஸ்லாமிய இளைஞர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார். அது வந்து ஒரு காதல் விவகாரம், அதை தொடர்ந்து நடந்த ஒரு சம்பவம் அது. ஆனால் இது வந்து ஒரு இஸ்லாமிக் ஜிஹாது, லவ் ஜிஹாது, இதை காவல்துறை சரியாக விசாரிக்கலை அப்படின்ட்டு எப்படி அந்த நரேட்டிவை பில்டு பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, பிஜேபி வட இந்தியாவை போல தமிழகத்திலும் மத ரீதியாக ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குவதற்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்தந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட கர்நாடகா போல் தமிழ்நாட்டை ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இப்படி போடாதன்னாங்க, அடுத்து வந்து எத்தனை மணி எப்படி வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அடுத்து வந்து எத்தனை மணிக்கு தொழுக பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வயிற்றுலேயே அடிச்சுட்டு ஹலாலில் கையை வச்சு அவங்க இஸ்லாமியர்கள் வயிற்றில் அடிச்சிட்டாங்க. சாதாரணமாக ரோட்டில் வந்து வண்டி கடையில் வந்து ஒரு தர்பூசு படத்தை கடையை வச்சு ஒரு தர்பூசு படத்தை விற்றுக்கிட்டு இருக்கிறவன் என்ன டாட்டா அம்பானியாவாக இருப்பான்? அவன் வந்து இந்து கோயிலுக்கு வாசலில் வந்து ஒரு முஸ்லீம் கடை வச்சுட்டான்றதுக்காக ஒரு கூட்டமாக சேர்ந்து அந்த பழங்களை எல்லாம் போட்டு உடைப்பது, அந்த ஹிஜாப் அணிந்த மாணவிகளை தேர்வு எழுத விடாமல் செய்வது, இன்றைக்கி கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு மத ரீதியாக கொதிநிலையை அடைந்து விட்டது. ஆனால் அதே போல் ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்று இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிகளை முறியடிக்கும் கடமை அரசுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரைகுறையாக வரும் செய்திகளை பார்த்துட்டு ஓஹோ அப்படித்தான் என்று நாமும் நம்பினோம் என்றால் அவர்கள் விரிக்கும் வலையில் நாம் இரையாகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழகம் மிக மிக விழிப்பாக இல்லாவிட்டால் கர்நாடகம் போல தமிழகமும் ஒரு மதக்கலவர பூமியாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. நான் ஏதோ இதை உங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்காகவோ அச்சப்படுத்துறதுக்காகவோ சொல்கிறேன்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் கர்நாடகாவில் இப்படிலாம் நடக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. கர்நாடகா ரொம்ப அழகான அமைதியான ஊர், அது
ரொம்ப பண்பான மக்கள், ரொம்ப அழகான ஊர் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கர்நாடகாவில் மத பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தமிழகம் மாறாமல் காப்பாற்ற வேண்டியது, தடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் மனதில் கொண்டு இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.